ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து டீஃபால்ட்டாக வந்து ஒரு சில ஆப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பண்ண ரெக்கமெண்டட் ஆப் வந்து இங்கே கீழே காமிக்குது. இதெல்லாம் வந்து டீஃபால்ட் ஆப். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறீங்க, எம்எஸ் ஆஃபீஸில் வேறு ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதில் ஆப், டாக்குமெண்ட்ஸ், வெப் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்க்டாப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் ஒன், நியூ டெஸ்க்டாப் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நாலாவது ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ணணும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில், நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து லோட் ஆகும். ஸோ இது அஞ்சாவது ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும். ஸோ நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பதிலாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து வான் டு ப்ளே ஏ கேம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கேம் கொடுத்துருக்காங்கன்னா லான்ச் கேம்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து ட்ராகன் கேம் வந்து கொடுத்துருப்பாங்க குரோமில், அதாவது இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னா. இதில் வந்து இந்த மாதிரி கேம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் விளையாட முடியும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து வேணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா இதில் நீங்கள் எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதே டீஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதில் ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுனா தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்லேயே கொடுத்து அன்பின் டாஸ்க் பார் அப்படின்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ரைட் கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வரும். இதில் வந்து வியூ அப்படிங்கிறப்ப வந்து அனிமேஷன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வருது. ஸோ இதில் லார்ஜ் ஐகான், ஸோ இந்த மாதிரி வந்து மீடியம் ஐகான், இந்த மாதிரி வந்து நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வரும். ஆட்டோ அரேஞ்ச் இது சேம் இதே போல் இருக்குது. ஸ்டார்டட் பைனி இதே போல் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே செட்டிங், பர்சனலைஸ் இந்த மாதிரி இருக்குது. ஷோ மோர் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் பழைய மெத்தடில் வந்து வரும். ஸோ எப்பயுமே ரைட் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரும். அதுக்கப்புறம் ஷோ மோர் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் தான் நார்மல் மெத்தட் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வந்து நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்தேன்னா ஸோ வந்து இந்த மாதிரி நியூ மெத்தட் வந்து வருது. ஸோ நியூ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்கோல் மாதிரி இருக்கிறது வந்து கட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பி ஐக்கான். ஸோ இது வந்து ரீநேம் பண்ணுற ஐக்கான். ஸோ இது வந்து ஷேர் பண்ணுற ஐக்கான். ஸோ ஏதாவது ஒரு ஆப் மூலமாக ஷேர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை இது டெலிட் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபைல் லொக்கேஷன் இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷோ மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா பழைய மெத்தடில் வந்து வரும். ஸோ நார்மலாக பழைய விண்டோஸில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாவே நார்மல் மெத்தட் வரும். இதில் ஷோ மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து நார்மல் மெத்தட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F10 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணல, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பேட்டரி சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகிடும். நைட் லைட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டீஃபால்ட்டாக ஆடியோ டிரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் லிங்க் கொடுத்த உடனே ஷோ மோர் ஆப்ஷனுக்கு போகிறேன், பர்சனலைஸ்டு போகிறேன். ஸோ அதில் போனோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த தீம் வேணுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தீம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த தீம் வேணுனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும்.
ஸோ இதில் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ டிஸ்பிளேக்குள்ளார நம்மளுக்கு டிஸ்பிளேயில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், நைட் லைட்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்ஆர்டி வந்து ஆப்ஷன்ஸ் அதில் போய் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா விதமான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எந்தெந்த ஆப்ஷனில் போய் எதை எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ஓவர் வியூவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.